Hi friends, welcome to my channel. வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட்கம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற 2 to 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும், சட்டுன்னு இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்காக நான் இங்கே ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் பேக் வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். நீங்கள் கொக்கோ பவுடர் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் பேக் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் போல் கோதுமை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதாலாம் கேட்க வேண்டாம், கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது இது கூடவே அதே கப்பில் 1/2 கப் போல் குண்டு வெல்லம் பொடிச்சு வச்சுட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு 1/2 கப்புக்கு நான் வந்து நம்ம நார்மல் ஒயிட் சுகர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 1/2 கப் சர்க்கரை. நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1/2 கப்புக்குமே வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாற் போல் நாட்டு சர்க்கரையோ குண்டு வெல்லத்தையோ ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். அடுத்தது இது கூட ஒரு 5-6 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை ஆட் பண்ணிக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் தான். இந்த 2 ரூபி சன்ரைஸ் பேக் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த காஃபி பொடி வேணாலும் இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறது தேங்காய் பாலுங்க. ஸோ நார்மலாக தேங்காவை உடச்சி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து பிழிஞ்ச பால் தான். 1 கப் அளவுக்கு நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்சியில் அரைக்கிறபோது இன்னொரு 1/2 கப் வரைக்கும் பால் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு வரணுங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 மூடி தேங்காவுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தேங்காய் பால் சட்டுன்னு கிடச்சிருங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு டின் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா நெய்யை வந்து தடவி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதில் ரெடியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்சர், அதை வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து தேங்காய் பால்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா துருவன தேங்காய் கூட போடலாம். பட் துருவன தேங்காய் போட்டிங்கன்னா இதில் அங்கே கொஞ்சம் குறகுறப்பாக தெரியும், கூட தண்ணி ஆட் பண்ணி அரைக்கணும், அவ்வளோதாங்க. இது அதாவது கோதுமை மாவு அரைக்கும் போது நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் துருவலை சேர்த்து அரைக்கணும், கொஞ்சம் இது குறகுறப்பாக இருக்கும், இந்த மாதிரி ஸ்மூத்தியாக வராது. ஸோ இப்போ நம்ம அந்த டின்னில் ஊற்றினதை எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த பாத்திரத்தை வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ இதை வேக வைக்கும் போது கரெக்டாக இதுக்கு ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் வேணால் ஒரு வெயிட் வச்சுருங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம நார்மலாக ஆவி பிடிச்சி நல்லா வேகணும் இல்லையா, ஸோ அதுக்காக இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடுறோம். மினிமம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஃப்ளேமை ஹை பண்ணிங்கன்னா தண்ணி மேலே கொதிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால உள்ளே போட்டிருக்கிற தட்டு வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 20 நிமிஷம் ஆன பின்னாடி உங்களுக்கு நான் காட்டிருக்கேன், பாருங்கள் சூப்பராக வெந்து கிடச்சிருக்கு இல்லையா. நீங்கள் வேணும் ஒரு டூத் பிக் ஏதாவது வச்சு உள்ள நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு சூப்பராக வெந்திருக்குங்க. ஸோ இப்போ இருந்தாலும் இந்த ஓரங்கள் எல்லாமே வந்திருக்கு. பட் நம்மளும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு எடுத்து விட்டுக்கலாம், அதே வந்திருக்கு அந்த நம்ம நெய் க்ரீஸ் பண்ணதுனால. ஸோ இருந்தாலும் ஒரு டைம் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணுங்கள். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நான் எடுத்து காட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போது சூப்பராக அதுவே கலந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. லைட்டாக ஒரு இடத்துல பட்டிருக்கு, அது வேகும்போது அந்த இடத்துல கீ ப்ராப்பராக இருந்திருக்கு, அது அவ்வளோதாங்க. கொஞ்சம் தான் இல்லையா, ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக அண்ட் டேஸ்டியான ஒன்றா இருக்கும் இல்லையா. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டும் காட்டுறே, பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து அல்வா மாதிரியும் இல்லாமல் கேக் மாதிரியும் இல்லாமல் புதுசான ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் ஆர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.